தாளிப்பு செய்திகள். இயற்கை சுற்றுச்சூழல் அமைப்புகளை பாதுகாக்க அல்லது மீட்டெடுக்கும் முயற்சிகளுக்கு அரசு தனியார் துறையின் கவனம் செலுத்த வேண்டும். சுற்றுச்சூழலை மீட்டெடுப்பதற்கும் காடுகளில் இயற்கையை பாதுகாப்பதற்கும் பஹாங் அரசாங்கம் ஒரு கட்டாய கண்காணிப்பு திட்டத்தை கொண்டிருக்க வேண்டும் என்று மாட்சிமை தங்கிய மாமன்னர் அல் சுல்தான் அப்துல்லா ரியாத்துதீன் அல் முஸ்தபா பிலாஷா வலியுறுத்தினார். மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் நாட்டின் டிஜிட்டல் பொருளாதாரத்தின் பங்களிப்பை அரசாங்கம் முன்மொழிந்துள்ளது என்று பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கூறினார். தற்போதைய 23.2% ஒப்பிடுகையில் 2025 25.5% உயரும் என்று குறிப்பிட்ட பிரதமர், டிஜிட்டல் மாற்றம் என்பது மலேசியா ஒரு வெற்றிகரமான நாடாக வெளிப்படுவதை உறுதி செய்வதற்கான முக்கிய யுக்தியாகும் என்றார். சென்ட்ரல் டேட்டாபேஸ் ஹப் செயலியை செயல்படுத்துவதன் மூலம் அடுத்த ஆண்டு முதல் குடும்ப வருமானத்திற்கான முழுமையான தரவுகளை அரசாங்கம் பெற்றவுடன் டீசல் பெட்ரோலுக்கான மானியங்களை செயல்படுத்துவது 3 முறைகளில் செய்ய தீர்மானித்துள்ளதாக பொருளாதார அமைச்சர் ரஃபீஸி ரம்லி கூறினார். மானியங்கள் எவ்வாறு செயல்படுத்தப்படும் என்பது குறித்து அமைச்சரவையின் முடிவு எட்டப்பட்ட பின்னர் இறுதி திட்டம் அறிவிக்கப்படும் என்றும் அவர் கூறினார். மக்களவைக்கு வெளியே தன்னை விமர்சனம் செய்தால் அதனை பொருட்படுத்த மாட்டேன், ஆனால் மக்களவையில் தன்னை விமர்சித்து பேசுபவர் மீது தாம் நிச்சயம் நடவடிக்கை எடுக்கப் போவதாக சபாநாயகர் ஜோஹாரி அப்துல் கண்டனம் தெரிவித்துள்ளார். பர்சத்து பொதுச் செயலாளர் ஹம்சா ஜைனுடன் சபாநாயகர் ஜோஹாரியின் நம்பகத்தன்மையை கேள்வி எழுப்ப இருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. சனாதனம் குறித்து நான் பேசியதில் எதுவும் தவறு கிடையாது, எதுவாக இருந்தாலும் சட்டப்படி சந்திப்போம், நான் பேசிய வார்த்தைகளை நான் மாற்றிக்கொள்ள மாட்டேன், எனது கொள்கையைத்தான் நான் பேசியிருக்கிறேன் என்று தமிழக இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கூறியுள்ளார். கேரளாவில் இன்றிலிருந்து அடுத்த 5 நாட்களுக்கு பரவலாக மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. வட தமிழகம் மற்றும் அதை ஒட்டியுள்ள பகுதிகளில் நிலவும் சூறாவளி சுழற்சி காரணமாக இன்று முதல் 9ஆம் தேதி வரை தமிழகத்திலும் கேரளாவின் தொலைதூர பகுதிகளிலும் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் தெரிவித்துள்ளது. காசாவில் இஸ்ரேலிய படைகள் இடைவிடாது தாக்குதல் நடத்துவதால் அங்கு மீண்டும் தொலைத்தொடர்பு சேவைகள் முற்றிலும் துண்டிக்கப்பட்டுள்ளன. ஒரே மாதத்தில் 3வது முறையாக இவ்வாறு தொலைத்தொடர்பு அங்கு முடக்கப்பட்டுள்ளது. நேற்று காசாவில் அகதிகள் முகாம் மீது இஸ்ரேல் நடத்திய காட்டுமிராடித்தனமான தாக்குதலில் 40 பேர் கொல்லப்பட்டனர். போரால் பாதிக்கப்பட்டுள்ள காசாவில் தொற்றுநோய் பரவி வருவதாக ஐநா கவலை தெரிவித்துள்ளது. ஐநா சார்பாக பாதுகாப்பு இடங்களில் 530,000 அதிகமான பாலஸ்தீனியர்கள் தஞ்சம் அடைந்துள்ளதாகவும் கூட்டம் அதிகம் இருப்பதால் மக்களின் ஆரோக்கியம் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் சுவாச தொற்று நோய்கள், வயிற்றுப்போக்கு, அம்மை உள்ளிட்ட பல நோய்கள் பரவி வருவதாகவும் ஐநா கவலை தெரிவித்துள்ளது. சிங்கப்பூரில் டிபிஎஸ் சிட்டி பேங்க் வங்கி சேவைகளில் சென்ற மாதம் ஏற்பட்ட தடங்களால் சுமார் 2.5 மில்லியன் பரிவர்த்தனைகளை நிறைவேற்ற முடியாமல் போனது. ஏடிஎம் எனப்படும் தானியக்க வங்கி இயந்திர சேவையும் அதில் அடங்கும் என்று வர்த்தக தொழில்துணை அமைச்சர் அல்வின்டான் நாடாளுமன்றத்தில் அதனை தெரிவித்தார். நடிகர் கமல்ஹாசனின் KH 234 திரைப்படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் இன்று காலை வெளியான நிலையில் அப்போஸ்டரின் மிரர் இமேஜில் பாரதியாரின் கவிதைகள் இடம்பெற்றுள்ளது தெரிய வந்துள்ளது. கமல்ஹாசன் மணிரத்னம் கூட்டணியில் கடந்த 1987 வெளியாகி தேசிய விருது பெற்ற திரைப்படம் நாயகன். இதையடுத்து இயக்குனர் மணிரத்னம் மற்றும் நடிகர் கமல் இணைந்து தற்போது உருவாகிறது KH 234. AR ரஹ்மான் இசையில் உதயநிதி ஸ்டாலினின் நிறுவனம் இப்படத்தை தயாரிக்கிறது. நடப்பு மகளிர் ஆசிய சாம்பியன்ஸ் டிராபி ஹாக்கி தொடரில் சாம்பியன் பட்டம் வென்றுள்ளது இந்திய அணி. ராஞ்சியில் நடைபெற்ற இறுதிப் போட்டியில் ஜப்பான் அணியை 4-0 என்ற கோல் கணக்கில் வென்றது இந்தியா. இது இந்திய மகளிர் ஹாக்கி அணி வெல்லும் 2வது ஆசிய சாம்பியன்ஸ் டிராபி பட்டமாகும். இது போன்ற மேலும் பல செய்திகளுக்கு நம்பிக்கையோடு தொடர்ந்து இணைந்திருங்கள். வணக்கம்.